நீ தியாகோட நண்பரா? ஆமாங்க தம்பி. தியாகு மல்லிகா எல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. அது சரி, இந்த கிராமத்துக்கு எதுக்கு வந்த? அது என் சொந்த விஷயம், அதை பத்தி ஒண்ணும் கேட்காதீங்க. சரி சரி சரி, மன்னிச்சுக்கப்பா. யாருது பைத்தியமா? என்ன மாதிரியே டப்பா வச்சிருக்கியே? அவர் பைத்தியம் இல்லம்மா, புதுசா இந்த ஊருக்கு வந்திருக்கிறவர். புது மாப்பிள்ளையா? நல்லா மாட்டிட்டாரு. இந்த ஊர்ல இருக்கிற மூணு முதலைங்க இவரை கடிச்சு தின்னுடும். ஏங்க, இந்த பொண்ணு பைத்தியமா? ஆமாப்பா, அவளை பைத்தியமாக்குனது இந்த கிராமத்துல இருக்கிற மூணு மனித மிருகங்கள். நீங்க சொல்றது தம்பி. யார் என்னங்க? நான் சொன்னனே மனித மிருகங்கள், அதுங்கதான் இது. கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு தாயின் உயிரை குடிச்சது இந்த மிருகங்கள் தான். ஐயா, அவங்களை பத்தி அதெல்லாம் விவரமா வீட்டுல சொல்றேன். பா தம்பி, மில்லை மூடாதே, மில்லை மூடாதே, மில்லை மூடாதே, மில்லை மூடாதே, மில்லை மூடாதே. ஏன் பயப்படுறீங்க? எதுக்காக பயப்படுறீங்க? இது ஆண்டான் அடிமை காலம் இல்ல, நமக்கு நாமே முதலாளி. நமக்கு மேல இருக்கவனெல்லாம் நம்மளை எவ்வளவு ஏமாத்துறான் தெரியுமா? தம்பி சொல்றது ரொம்ப சரி. ஓட்டு வாங்கினவனெல்லாம் ஊட்டிக்கு போயிட்டான், ஓட்டு போட்டவனெல்லாம் ரோட்டுக்கு வந்துட்டான்னு பேப்பர்ல கொட்டை எழுத்துல போட்டிருக்கிறான். துணியை நாங்க விளக்குற மாதிரி அவங்க மனசா அந்த ஆண்டவன் தான் விளக்கணும். கழுவிங்க கூட கண்ணா பின்னான்னு கத்துதுங்க. அந்த சுதந்திரம் கூட நமக்கு இல்லையே, என்ன பண்ண போறோமோ? கேள்விக்குறியா இருக்கிற நம்முடைய எதிர்காலம் ஆச்சரியக்குறியா மாறணும்னா இவங்க கொடுமைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சே ஆகணும். ஆமா, இதை சொல்ல என்ன அச்சம், வேர்வைதானே மிச்சம். வற்றி போனது ரத்தம், செத்த பிறகா முத்தம், ஓய்ந்து போயின யுகங்கள், தேய்ந்து போயின நகங்கள். சொல்ல என்ன அச்சம், வேர்வைதானே மிச்சம், பற்றி போனது ரத்தம், செத்த பிறகா முத்தம், ஓய்ந்து போயின யுகங்கள், தேய்ந்து போயின நகங்கள். என்ன வார்த்தைகள்! சபாஷ். என்ன பைத்திய மாதிரி நடிக்கிறியா? எனக்கு நடிக்க தெரியும். ஏய், உண்மை சொல்லு. இல்ல, நான் பைத்தியம் தான். ஏய், நீ பைத்திய மாதிரி நடிக்கிற, உண்மை சொல்லு, 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 உண்மை சொல்ல போறியா இல்லையா? சொல்லு, சொல்லு. இல்ல இல்ல, நான் பைத்தியம் இல்ல, நான் பைத்தியம் இல்ல. பின்ன ஏன் அப்படி நடிச்ச? இங்க இருக்கிற மூணு முதலைங்க கிட்ட இருந்து என்ன பாதுகாக்கத்தான் நான் இப்படி நடிச்சேன். அப்போ உனக்கு பாதுகாப்பு இருந்திருந்தா இப்படி நடிச்சிருக்க மாட்டேன். உனக்கு பாதுகாப்பு நான் தரேன். என்ன சொல்றீங்க? ஆமா, உனக்கு வாழ்க்கையை நான் தரேன். இல்ல, நான் ஒரு விதவை. மாலையும் மஞ்சளும் நான் தரேன். இல்ல,